மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியும் தேசியவாத காங்கிரஸும் சேர்ந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பதவியேற்பு பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்திருப்பது ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு முன்னுதாரணம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனா கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை இருந்தும் கூட யார் முதலமைச்சர் என்கிற அந்த போட்டியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய சிவசேனா கட்சிக்கும் உடன்பாடு ஏற்பட முடியாமல் அந்த கூட்டணியே முறிந்து விட்டது நாடாளுமன்றத்தில் கூட சிவசேனா கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் உட்காருதுங்க நிலை மேற்கொண்டார்கள் பின்னர் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்று காலை அவர்கள் ஆளுநரை சந்திப்பது என்கிற முடிவெடுத்திருந்த நிலையில் திடீர்னு நேற்று ராத்திரி ஆளுநரை ஆளுநரை அழைப்பு விடுத்து இன்னைக்கு காலையில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையில் இருக்கிற சே தேசியவாத காங்கிரஸும் சேர்ந்து முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் துணை முதலமைச்சராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அஜித் பவரும் பதவியேற்றிருப்பது என்பது அதாவது அரசியலுக்காக பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு கீழ்த்தரமான மக்களுடைய நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட பாத்திரம் இல்லாத ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே யாருக்கும் தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைத்த ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு மூணு கட்சிகளும் சேர்ந்து பேசி வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ராத்திரியோட ராத்திரியாக அவங்க சரத் அவரை கூட்டு பே பவரோடு பேசி அந்த கட்சியை கூட்டணி சேர்த்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சரத் சரத்பவார் வந்து பிரதமர் மோடியையும் சந்தித்து அவர் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து பத்திரிக்கையில் பேட்டியெல்லாம் அழிச்சாரு அப்போ அவர் சொன்னது என்னென்னா இது நாங்கள் வந்து மகாராஷ்டிரா சம்மந்தமாக பேசலை விவசாய பிரச்சனை பேச போனோம் அப்படிலாம் சொன்னார் எனவே இப்படிப்பட்ட இந்த அரசியல் பேரத்தில் நரேந்திர மோடியே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதும் கூட இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த மாதிரியான கூட்டணி வேணுனாலும் அமைக்கலாம் எந்த மாதிரியான அரசியல் பேரத்தை வேணுன்னாலும் பேசலாம் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல உதாரணங்களை நடத்திக்கிட்டு இருக்குது தாங்கள் மைனாரிட்டியாக இருக்கிற இடங்களில் பூரா இதர கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் கோவாவில் இப்படி போன்ற பல மாநிலங்கள் அவங்க ஆட்சியை தட்டி பறிச்சாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு அடித்தளமிட்டிருக்கிறாள் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நான் சார்பில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே அவங்கள பொறுத்தவரை மக்கள் நலனோ அல்லது கொள்கைகளோ திட்டங்களோ முக்கியம் இல்லை மாறாக பதவியை எப்படி வேணுனாலும் கைப்பற்றணும் எதை வேணுனாலும் செய்யணும் அதுக்கு தேர்தலே கூட இவங்க நடத்த வேண்டியதில்லை இவங்களாவே நேரடியாக வந்து பிரகடனை படிச்சுட்டு போகிற மாதிரி செய்ய செய்கிறதுக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு படவில்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதான் இப்போ என்னென்னா அந்த கட்சியை அதாவது பல மாநிலங்களில் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது எப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ எதிர்க்கட்சிகளோ வந்தால் ரெண்டாக உடச்சி அந்த எம்எல்ஏக்களை மொத்தமாக ஏற்கனவே கர்நாடகத்தில் நடந்தது கடைசியாக வந்து பெரும்பான்மை இல்லாததுனால தான் ஏற்கனவே ரெடியூரப்பாக பதவியை இழக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக பதவி ஏற்கணும் பெரும்பான்மை இல்லைன்னு தெரிஞ்சு எனவே அவங்களுக்கு என்னென்னா பதவி எப்படியாவது பிடிச்சிட்டா அதை வச்சு எப்படியாவது எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கலாம் எம்எல்ஏக்களும் தங்களுக்கு ஏதாவது பதவி கிடைச்சா போதும் அல்லது தங்களுக்கு ஏதாவது கிடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இருக்கிற மோசமான நிலைமை என்பது இருக்கிறது எனவே இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கட்சிகள் எவ்வளவு மோசமான அரசியல் கீழ்த்தரமான அரசியல் நிலைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான அரசியல் நெறிமுறைகளோ அரசியல் கோட்பாடுகளோ இல்லாமல் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது எந்த கீழ்த்தரமான காரியத்தில் வேண்டுமானாலும் ஈடுபடுவது என்பதுதான் பாஜக என்பது மீண்டும் மராட்டியத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்ல விரும்புறேன்